ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிட்ரைவர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மினி லோட் ரேபிட், ரெக்ஸ் ரேபிட், லைன் ஹெட் ரேபிட், இந்த ப்ரீடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள. மினி லோட் ரேபிட், இதோட ஆர்ஜின் ஜெர்மனி. சயின்டிஃபிக் நேம் ஓரிட்டோலாகஸ் குனிகுலஸ். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது ஜெர்மன் பிக் லூப்ஸையும் ஸ்மால் சின்சிலா ரேபிட்டையும் கிராஸ் பண்ணி இந்த ப்ரீட் உருவாக்கப்பட்டுச்சு. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் வைடர்னு சொன்னாங்க. 1973 ஜெர்மனி இதை அங்கீகரிச்சது. 1980 இது மினி லூப்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அமெரிக்கன் ரேபிட் ப்ரீடர்ஸ் அசோசியேஷன் இதை அங்கீகரிச்சது. இது ரொம்ப எனர்ஜெட்டிக், ப்ளேஃபுல் அண்ட் அஃபெக்ஷனேட். மினி லூப் ரொம்ப சின்ன ரேபிட் ஒன்றும் இல்லை. இதோட வெயிட்டு 3 pounds. மெச்சோர் ஆன மேல் ஃபீமேலை விட பெருசாக இருக்கும். இதோட பாடி ஷேப் கச்சிதமாக இருக்கும். நெக்கு ஷார்ட்டாக இருக்கும். காது நீளமாக, ரவுண்டாக, டிப்பில் ஃபர் இருக்கும். இதோட கோட் ஷார்ட் அண்ட் மீடியம் லென்த்தில் இருக்கும். கோட்டோட கலர் சின்சிலா, ஹஷ்நட், ப்ரௌன் அண்ட் கிரே, பிளாக், ஒயிட், சாக்லேட், லைலாக் அண்ட் ஆரஞ்ச். இதை மொனாச் ஆஃப் த ஃபேன்சின்னும், லூப் ஆஃப் த எக்ஸலன்ஸ்னும், பேஸ்கெட் பால் வித் த ஹெட்னும் சொல்லுவாங்க. இதோட கேஜ் சைஸ் மினிமம் 18x4 feet இருக்கணும். இதை தனியாக வளர்க்குறத விட ஒரு பேரை வளர்க்குறது ரொம்ப நல்லது. இவைகளுக்கு ஃப்ரூட்ஸ், ஹே, வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் பெல்லட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஹே டெய்லி 70%, பெல்லட்ஸ் 5-10% கொடுக்கலாம். இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் 30-31 நாட்கள். இது 4-10 குட்டி வரை போயிடும். இவைகளுக்கு ஃபஸ்ட்டு 2 weeks வரைக்கும் மதர் மில்க் ரொம்ப அவசியம். 2 weeks அப்புறமா புல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். 1-2 months அப்புறம் மதர்ஸ் ஃபீடிங்கை தானாகவே ஸ்டாப் பண்ணிடும். இது 4-10 வருஷம் வரை உயிர் வாழும். இந்தியாவில் இதோட ப்ரைஸு 1000-1500 வரை இருக்குது. ரெக்ஸ் ரேபிட், இதோட ஆர்ஜின் ஃப்ரான்ஸ். இதை கிங் ஆஃப் த ரேபிட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸ். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, 1919 ஃப்ரான்ஸ் நாட்டில் லூச்சே ஃப்ரெஞ்ச் என்ற இடத்துல இருந்த ப்ரீடர் ஒயில்டு ரேபிட் மேலே அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இதனால் ஒயில்டு கிரே ரேபிட்டை யூஸ் பண்ணி ஒரு புதிய ப்ரீடை உருவாக்குனார். அதுதான் இந்த ரெக்ஸ் ரேபிட். இந்த புதிய ப்ரீட் ரெக்ஸ் ஜீனை கொண்டிருந்துச்சு. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இது அனிமலோட கோட்டை சேஞ்ச் பண்ணிடும். ரெக்ஸ் ஜீனை கொண்ட ரெக்ஸ் ரேபிட்டோட கோட்டை வெல்வெட் போல் இருக்கும். இந்த ப்ரீடை 1924 பாரிஸில் நடந்த ரேபிட் ஷோக்கு கொண்டு போனாங்க. அங்கே இது ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. அப்புறமா இதை யூஎஸ்க்கு கொண்டு போனாங்க. 1924 அமெரிக்கன் ரேபிட் ப்ரீடர்ஸ் அசோசியேஷன் இந்த ப்ரீடை அங்கீகரிச்சது. இது பிளேஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட். இதை காஸ்டர்னும் பீவர்னும் காஸ்டரெக்ஸ்னும் சொல்லுவாங்க. இது மீடியம் சைஸ் அண்ட் மஸ்குலர் ரேபிட். இதோட வெயிட்டு 7.5-10.5 pounds இருக்கும். மேலே விட ஃபீமேல் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாடி ரவுண்ட், காது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதோட கோட்டு ஷார்ட் அண்ட் சாஃப்ட். இதை மெயினாக வளர்க்க காரணம் மீட் அண்ட் இதோட கோட் வெல்வெட் போல் இருக்கும். இது ரொம்பவே வேல்யூபிள். கோட்டில் ப்ரௌன், பிளாக், ப்ளூ, ஒயிட், சாக்லேட், அப்படி பல வெரைட்டி கலர் உண்டு. அமெரிக்கன் ரேபிட் ப்ரீடர்ஸ் அசோசியேஷன் இதில் 16 கலரை அங்கீகரிச்சது. இவைகளோட கேஜ் சைஸ் மினிமம் 18x4 feet இருக்கணும். கேஜுக்கு உள்ள ஃபுட் பவுல், வாட்டர் பவுல், வாட்டர் பாட்டில், ஹைடிங் ஏரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அடைச்சி வைக்காமல் டெய்லி 1-3 மணி நேரம் விளையாட விடுங்க. இவைகளுக்கு ஃபுட்டு ரொம்பவே அவசியம். ஃபுட்டில் 70% ஹேயும், 25% பெல்லட்ஸும், 5% ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுங்க. கேரட், பனானா, பெர்ரிஸ் அண்ட் கிரேப்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இவைகளை எந்த சீசன்லையும் மேட் பண்ணலாம். இவைகள் 5-6 months ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடும். இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் 30-31 நாட்கள். இவைகள் 6-8 குட்டி வர போடும் அண்ட் 5-8 வருஷம் வரை உயிர் வாழும். இந்தியாவில் இதோட ப்ரைஸு 3000-4000 வரை இருக்குது. லயன் ஹெட் ரேபிட், இதோட ஆர்ஜின் பெல்ஜியம். இது ஒரு டொமஸ்டிக் ப்ரீட். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, சில ப்ரீடர்ஸ் மினியேச்சர் ஸ்விஸ் ஃபாக்ஸையும் நெதர்லாண்ட் டுவாஃப் ரேபிட்டையும் கிராஸ் பண்ணி புதிய ப்ரீடாக உருவாக்குனாங்க. ஜெனட்டிக் மியூட்டேஷன் காரணமாக இதோட ஹெட்டை சுற்றியும் உடம்பை சுற்றியும் நிறைய ஃபர் இருந்துச்சு. இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனுக்கு காரணம் மெயின் ஜீன். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டே இருந்து கிடைக்கிற ஜீனோட எண்ணிக்கையை வச்சு இதை டபுள் மெயின் ஜீன்னும் சிங்கிள் மெயின் ஜீன்னும் சொல்லுவாங்க. ரேபிட்டில் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.
இதோட பக்கவாட்டு சைடை நோட்டீஸ் பண்ணால் ஒரு வி ஷேப்பில் இருந்தால் அது டபுள் மென்ஜின், இல்லாட்டி அது சிங்கிள் மென்ஜின். இதை பிரிட்டிஷ் ராபிட் கவுன்சில் 2002 அமெரிக்கன் ராபிட் பிரீடர்ஸ் அசோசியேஷன் 2014 அங்கீகரிச்சது. இது ஸ்மால் சைஸ் பிரீடு. அடல்ட் பிரீடு 8-10 inches நீளமும் 2.5-3.7 pounds வெயிட்டும் இருக்கும். இதோட கோட் சாஃப்ட் அண்ட் ஊலி. இது மீடியம் லென்த்லையும் பிளாக், ப்ளூ, லைலாக், கஷ்னட் அப்படி பல வெரைட்டி கலர்லையும் இருக்கு. இவைகள் ஸ்மார்ட் அண்ட் எனர்ஜெட்டிக். மற்றவங்க கூட சோசியலைஸ் பண்ணுறதையும் குடில் பண்ணுறதையும் விளையாடுறதையும் விரும்புவாங்க. தங்களோட ஓனர் கூட ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வச்சுருப்பாங்க. இவைகளோட டீத் கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தடுக்க மெல்லுற பொருட்கள் டாய்ஸ் அல்லது வைக்கோல் கொடுக்கலாம். இவைகளுக்கு வைக்கோல் ரொம்பவே முக்கியம். கொடுக்குற உணவில் 70% ஹே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தவிர ராபிட் பெல்லட்ஸ் கொடுக்கலாம். இதை அளவோட கொடுங்க, இல்லாட்டி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அண்ட் ஒபிசிட்டி வரும். அதனால் எந்த அளவு கொடுக்கலாம்னு உங்கள் வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. மீதி இருக்க ஃபுட்டை 24 மணி நேரத்தில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி வாட்டரை மாற்றுங்க. இவைகள் 4-5 மாதத்தில் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா எந்த சீசன்லையும் ப்ரீட் பண்ணலாம். இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் 30-33 நாட்கள். இது 3-8 குட்டி வரை போடும். 10 நாளுக்கு அப்புறமா குட்டி கண்ணு முழிச்சிடும். அதுக்கப்புறமா 2 weeks வரைக்கும் மதர்ஸ் மில்க் கண்டிப்பாக கொடுக்கணும். இவைகள் 7-10 வருஷம் வரை உயிர் வாழும். இதோட ப்ரைஸ் இந்தியாவில் 3000-5000 வரை இருக்குது. இவைகளுக்கு வர ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். IG-stasis, இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணும் அல்லது மொத்தமாக ஸ்டாப் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் பசி இருக்காது, வேஸ்ட் வெளியில் வராது அண்ட் எப்பவும் லேசியாக இருக்கும். இந்த நோயை ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சா சரி பண்ணலாம். இயர்மைட்ஸ், இது பெட்ராபிட்டுக்கு வரக்கூடிய காமனான ஒட்டுண்ணி. உங்கள் பெட் அதிகமாக ஹெட்டை சொரிஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவை அந்த ஒட்டுண்ணியால் அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டயரியா, இது காமனான ஒன்று. இது அதிக உணவு, அதிக சுகர் இருக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிடுவதால் ஏற்படுது. இந்த ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இதை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும், இல்லாட்டி வேறு வித ஸ்கின் ப்ராப்ளம் வர அதிக வாய்ப்புண்டு. மெலக்லோஷன், இது அப்பர் அண்ட் லோயர் டீத் சரியான ஷேப்பில் ஃபார்ம் ஆகாததால் மென்று சாப்பிடும்போது பற்கள் தேஞ்சு போயிடும். இதை தடுக்க இவைகளுக்கு ரெகுலர் செக்அப் பண்ணுறது அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Where are you?